ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வயது, தோற்றம், நிறம் எதுவுமே தடையில்லை அப்படின்றத காலம் பலமுறை நிரூபித்திருக்கு. ஒருத்தர் 37 வயசில் கதாநாயகனாக முடியும் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? அப்படி கதாநாயகன் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இன்று வரையிலே குணச்சித்திர நடிகராக ஒளி வீசி கொண்டிருப்பவர் தான் ராஜ்கிரண். அவர் தான் அந்த சாதனையை படைத்தவர். அடிப்படையில் ராஜ்கிரண் ஒரு விநியோகஸ்தர். வித்தியாசமான பல படங்களை வாங்கி வெளியிட்ட பெருமை ராஜ்கிரனுக்கு உண்டு. கமல்ஹாசன் கோவணத்தோடு இருந்த ஒரே காரணத்துக்காகவே 16 வயதிலே படத்தை வாங்க பல விநியோகஸ்தர் மறுத்த போது துணிச்சலாக அந்த படத்தை வாங்கியது மட்டும் இல்லாமல் வெற்றியும் கண்டவர் ராஜ்கிரண். இப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை வெற்றி படங்களை விநியோகித்ததற்கு பின்னாலேயும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனைகளை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. பொருளாதாரத்தில் அப்படி ஒரு நஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கஸ்தூரி ராஜா என் ராசாவின் மனசிலே அப்படின்ற ஒரு கதையை ராஜ்கிரனுக்கு சொன்னார். அந்த கதையில் தானே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று ராஜ்கிரண் முடிவெடுத்தார்ல, அந்த முடிவு தான் அவருடைய வாழ்க்கையில் திருப்பமாக அமைந்தது. பல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடிக்கின்ற வாய்ப்பையும் அவருக்கு பெற்றுத்தந்தது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகனோடு போட்டி போடக்கூடிய அளவிலே அவருடைய திரைப்படங்களுடைய வசூலும் அந்த காலத்திலே அமைந்திருந்தது. அப்படி பல படங்களிலே வெற்றியை குவித்த ராஜ்கிரண் இன்றைக்கும் குணச்சித்திர நடிகராக மிக உயர்ந்த நிலையிலே தமிழ் சினிமாவில் இருக்கிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நம்பிக்கை தான். வாழ்க்கையில் பல சோதனைகள் அவரை சின்னாபின்னம் செய்த போது என்ன இப்படி தொடர்ந்து சோதனைகள் வருதே அப்படின்னு பலவீனப்பட்டு விடாமல் துணிச்சலாக வாழ்க்கையை எதிர்கொண்டார். அதுதான் இன்றைக்கி அவருக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அதனால் வெற்றிக்கு எதுவுமே தடையில்லை அப்படின்றது தான் தாரக மந்திரம். அதை புரிஞ்சிட்டா வாழ்க்கையே இனிமையாகி. கிருஷ்ணன் பஞ்சனுடைய இயக்கத்திலே பியு சின்னப்பா கதாநாயகன் நடித்த படம் ரத்னகுமார். அந்த படம் 1949 வெளியானது. அந்த படத்தில் பியு சின்னப்பாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் பானுமதி. பானுமதி பியு சின்னப்பாவுடன் இணைந்து நடித்த ஒரே படம்னா அதுதான். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது பியு சின்னப்பாவுக்கு மது அறிந்து விட்டு படப்பிடிப்புக்கு வருகின்ற பழக்கம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூடவே சிகரெட்டும் பிடிப்பார். ஒரு நாள் பானுமதியும் பியு சின்னப்பாவும் நெருங்கி நடிக்க வேண்டிய காட்சி. நடிப்பதற்காக பக்கத்தில் வந்தார் பியு சின்னப்பா. அந்த மது வாடையும் அந்த சிகரெட் நாத்தமும் தாங்க முடியாத பானுமதி, எனக்கு தலைவலிக்குது என்று இந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு கிளம்பினார். கிளம்பினவர் நேராக தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். அவர் படப்பிடிப்புக்கு வராத பார்த்து அந்த படப்பிடிப்பு குழுவினர் எல்லோரும் பானுமதியுடைய கணவரை தொடர்பு கொண்ட போது தான் பியு சின்னப்பா இப்படி குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு வந்ததுனால தான் பக்கத்தில் பானுமதியால் நடிக்க முடியல என்ற விவரம் அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனடியாக அந்த படத்துடைய கதாநாயகனான பியு சின்னப்பாவுக்கு இந்த விஷயம் எடுத்து சொல்லப்பட்டது. அப்புறம் சமாதானப்படுத்தி பானுமதி அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு அழைத்து வந்தார்கள். மறுநாள்லேருந்து பியு சின்னப்பா அந்த படப்பிடிப்புக்கு வரும்போதெல்லாம் குடிக்காமல் வருவதை வழக்கமாக்கி கொண்டார். அதே மாதிரி அந்த படப்பிடிப்பு தளத்தில் சிகரெட்டையும் பிடிக்கிறதில்லை. இதில் பியு சின்னப்பாவுடைய ஒரு நேர்மையை பார்க்கணும். அவர் குடித்து விட்டு படப்பிடிப்புக்கு வந்தது தவறு அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, நான் குடிச்சிட்டு வரதும் சிகரெட் பிடிச்சிட்டு நடிக்கிறதும் பானுமதிக்கு பிடிக்கலன்னா நேராக எங்கிட்ட அவங்க அதை சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் தலைவலிக்குன்னு செட்டை விட்டு போனாங்க என்று கேட்டிருக்கிறார் பியு சின்னப்பா. வேறு எந்த நடிகராக இருந்தாலும் அந்த நடிகை தன்னை அவமானப்படுத்ததாக நினைத்து கொண்டு அந்த நடிகோடு நடிக்க மாட்டேன் என்று தான் சொல்லி கொண்டிருப்பார். இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் பியு சின்னப்பா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். இருந்த போதிலும் அப்படி ஒரு நேர்மையான விமர்சனத்தை முன்வைத்த நடிகராக இருந்தது தான் பியு சின்னப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக அமைந்தது. தமிழில் மிகவும் பிரபலமான ஒரு பழமொழி, வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அது மிகவும் பிரமாதமாக நடக்குது. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த இசையமைப்பாளர்களும் அந்த படத்திலே பாடல்களை பாடிய கலைஞர்களும் மிகப்பெரிய அளவிலே கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னணி பாடல்களுக்கு அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே கூட பரிசு கிடைத்து தரமாட்டார்களாம். அப்படி ஒரு நிலைமை தான் பாவ மன்னிப்பு திரைப்படம் வெளியாகின்ற வரையிலே இருந்ததாக டிஎம் சௌந்தரராஜன் ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த படத்தினுடைய 100வது நாளுக்கு டிஎம் சௌந்தரராஜனுக்கு அழைப்பு வந்தபோது, எனக்கு அந்த விழா மேடையில் நீங்கள் ஷீல்டு கொடுக்கறதா தான் நான் விழாவுக்கு வரேன், இல்லை என்றால் நான் விழாவுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம் டிஎம்எஸ். அதன் காரணமாக அந்த விழா மேடையிலே அவருக்கு ஷீல்டு கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்கு பின்னால் தான் இது போன்ற பின்னணி பாடுகின்ற கலைஞர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற வழக்கமே வந்திருக்கிறது. பிரபல குணச்சித்திர நடிகரான எஸ் ஜி சுப்பையாவுக்கு உதவுவதற்காக சிவாகணேசன் நடிக்க ஒப்புக்கொண்ட ஒரு திரைப்படம் தான் காவல் தெய்வம். ஒரு முறை எஸ் ஜி சுப்பையாவிட்ட பேசிட்டு இருக்கும்போது காவல் தெய்வம் படத்துக்கு யார் இசையமைப்பாளர் என்று கேட்டார் சிவாஜி. உடனே சிரித்துக்கொண்டே நம்முடைய மலையாள எம்எஸ் விஸ்வநாதன் என்று பதிலளித்தார்
இயேசு சுப்பையா. ஓ தேவராஜனா என்றார் சிவாஜி. அப்போது மலையாள பட உலகிலே மிகவும் பிரபலமாக இருந்த இசையமைப்பாளரான தேவராஜனுக்கு மலையாள பட உலகின் எம் எஸ் சுசுனான் என்ற ஒரு பெயர் இருந்தது. காவல் தெய்வம் படத்திற்காக அற்புதமான பல பாடல்களை உருவாக்கினார் தேவராஜன். இருந்தாலும் அதில் ஒரு பாட்டு சிவாஜியினுடைய மனம் கவர்ந்த பாடலாக அமைந்தது. தூக்குமடை கைதி ஒருவன் பாடுவதாக அமைந்த பாடல் இது. தாயணிந்து வந்ததும் ஒரு கயிறு, என்னை தாளாட்ட வந்ததும் ஒரு கயிறு, கொண்டவளை பிரிப்பதும் ஒரு கயிறு, என்னை தூக்கிலிடப் போவதும் ஒரு கயிறு என்று அந்த பாடல் வரிகள் அமைந்திருந்தன. அந்த பாடல் சிவாஜிக்கு மிகவும் பிடித்த பாடலாக அமைந்தது. காவல் தெய்வம் திரைப்படத்தை தவிர தேவராஜன் இன்னொரு முக்கியமான திரைப்படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் அந்தரங்கம். அந்த படத்திலே தான் உலகநாயகன் கமல்ஹாசனை ஒரு பின்னணி பாடகராக அறிமுகப்படுத்தினார் இசையமைப்பாளர் தேவராஜ். சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் எப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அவர் தயாரித்த பல படங்கள் வெற்றி படங்களாகவே அமைந்தன. அப்படிப்பட்ட சின்னப்ப தேவருக்கு ஒரு காலகட்டத்தில் தானும் இயக்குநராக வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் பந்துலு தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருக்காரு, அது மாதிரி நாமே பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது தான். பந்துலு இருக்காரு, அவர் நாடக மேடையிலிருந்து வந்தவர், நல்ல நடிகரும் கூட. அதனால் இயக்குதலும் அவருக்கு வந்து கைவத்தின கலையாக இருந்தது. அதனால் தான் அவர் இயக்கத்திலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அவரை பார்த்து தானும் ஒரு திரைப்படத்தை இயக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்த சின்னப்ப தேவர் தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொங்கி அந்த படத்தினுடைய முதல் தயாரிப்பாக தெய்வ திருமகள் அப்படின்ற படத்தை இயக்கினார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் அசோகன். எம்ஜிஆரை வச்சு படங்களை தயாரித்த சின்னப்ப தேவர் நம்மளை கதாநாயகன் ஆக்கிறாரு அப்படின்ற சந்தோஷத்தில் அசோகன் இருந்தாலும் அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததா என்றால் இல்லை, மிகப்பெரிய தோல்விப்படமாக அமைந்தது. ஒரு தயாரிப்பாளராக சின்னப்ப தேவருடைய பங்கு ஒரு படத்தில் இருக்க மகத்தானது. இந்த படத்துடைய கதைப்போக்கில் மாறுதல் சொல்வார், வசனங்களில் மாறுதல் சொல்வார். ஆனால் அப்படிப்பட்ட அவரால் கூட இயக்கத்திலே பெரிய வெற்றி அடைய முடியலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த துறை அவருக்கு வந்து பரிச்சயமான துறையாக இல்லாமல் இருந்தது தான். அதனால் சினிமாவில் வெற்றி அப்படின்றதுனால எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியுன்ற முடிவுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். தமிழ்நாட்டில் கலர் படங்களுக்காக முதல் முதலாக ஒரு கலர் லேபரட்டரியை துவங்கியவர் ஜெமினி அதிபர் எஸ்எஸ் வாசன் தான். அந்த காலகட்டத்தில் ஹிந்தியில் தான் பல வண்ணப்படங்கள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த படங்களுக்கான பணிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தன்னுடைய லேபரட்டரியை தேடி வரும் என்ற எண்ணத்தில் தான் எஸ்எஸ் வாசன் அந்த லேபரட்டரியை ஆரம்பித்தார். ஆனால் 2 வருடங்கள் ஆகிய ஹிந்திலேருந்து எந்த படமும் அவருடைய லேபரட்டரிக்கு வரல. அவங்களாம் வட இந்தியாவிலேயே அதற்கான பணிகளை செய்து கொண்டிருந்தார். அப்போ தான் காதலிக்கு நேரமில்லை என்ற வண்ணப்படத்தை தொடங்கினார் டைரக்டர் சிறு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த வெற்றி விழாவிலே பேசும்போது ஸ்ரீதரை பற்றி மிகவும் பாராட்டி குறிப்பிட்டார் எஸ்எஸ் வாசன். இந்த கலர் லேபரட்டரி நான் தொடங்கும்போது ஹிந்தி படங்களை நம்பி தான் ஆரம்பித்தேன். இப்போது அதற்கு புத்துயிர் கொடுத்துருக்குறதுன்னா அது டைரக்டர் ஸ்ரீதர் தான். அவருடைய இயக்கத்திலே வந்திருக்க இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு பெருமையாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக அதை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னால் நிச்சயமாக பல ஹிந்தி பட தயாரிப்பாளர் இந்த லேபரட்டரியை தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டைரக்டர் ஸ்ரீதர் பல புதுமங்களை அறிமுகப்படுத்தியவர். இப்போது ஜெமினி கலர் லேபரட்டரியும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று ஸ்ரீதரை பாராட்டி பேசினார் எஸ்எஸ் வாசன். அவருடைய அந்த பாராட்டு என்னால் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பாராட்டு என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர்.